ஹைப்பா, இன்றைக்கி பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோங்க, 0.08% பின்னமாக மாற்றுக, அதாவது இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும், சரிங்களா? அப்போ 0.08% எப்படி எழுதுவோம்? 0.08/100. அதுக்கப்புறம் மேலே பாயிண்ட் போகணும், அங்கே பாயிண்ட் அப்புறம் ரெண்டு வேலையும் இருக்குது, சரி தானே? அப்போ மேலே இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் போகும், 100 ஒன்று மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே கீழேயும் 100 ஒன்று மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8/10,000. அதை வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 1/1250. அடுத்த கொஸ்டின், 28% தசம எண்ணாக மாற்றுக. நார்மலாக 28% எப்படி எழுதுவோம்? 28/100. ஸோ அது தசம எண்ணாக மாற்றும் போது என்ன கிடச்சிரும்? 0.28 கிடச்சிரும், சரியா? மூணாவது கொஸ்டின் பார்த்தோங்க, 0.004 சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றுக அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டா போதும்? ஜஸ்ட் அதை 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 0.04 × 100 விச் இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் தள்ளும்போது 0.4% கிடச்சிரும், சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோங்க, 350 மாணவர்கள் எழுதிய தேர்வில் 200 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தோல்வி சதவீதம் காண்க. இப்போ வந்து 350 200 பேர் பாஸ் ஆகிட்டாங்க, அப்போ எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 150 பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ ஃபெயில் பர்சன்டேஜ்னால் எப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? டினாமினேட்டர் டைமில் மொத்த மதிப்பத்தையும் போடணும். இப்போ இங்கே மொத்த மதிப்பு என்ன? 350. அப்போ டினாமினேட்டரில் 350 போட்டாச்சு. நியூமினேட்டரில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ, ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால ஃபெயில் ஆனது எத்தனை பேர்? 150 பேர். அதுக்கு மேலே போட்டுவங்க. இன்டூ 100 போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 42.86%. அடுத்த கொஸ்டின், 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் மற்றும் 36 நொடிகள் எத்தனை சதவீதம் என காண்க, சரிங்களா? இதிலே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? மொத்த மதிப்பு. 1 மணி நேரத்தில் எத்தனை நொடிகள் இருக்கும்? 60 × 60 3600. அது தூக்கி கீழே போட்டாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 1 நிமிடம் மற்றும் 36 நொடிகள். 1 நிமிடத்தில் 60, அடுத்த ஒரு 36 நொடி, ரெண்டையும் சேர்க்கும்போது வந்துடும் 96. அது தூக்கி மேலே போட்டாச்சு. இன்டூ 100. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 2.67% கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கல்லூரியில் மாணவர்களின் எண்ணிக்கை 24%, மாணவிகளின் எண்ணிக்கை 646 எனில் மொத்த மாணவர்களை காண்க. சரி, இப்போ பார்த்தோங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? 24%. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 76%, கரெக்டு தானா? அதாவது பாய்ஸ் வந்து 24%னா பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 100 − 24 பார்க்கும்போது 76%. அந்த 76% தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? 646 கொடுத்துட்டாங்க, சரியா? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 100%. இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ப்ளூவில் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 76% இஸ் ஈக்குவல் டு 646, 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரெண்டு இக்குவேஷன் பார்த்தோம். 76% ஈக்குவல் டு 646, 100% நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிரும்? 646 × 100/76. இதை சால்வ் பண்ணும்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு கிடச்சிருவாங்க? 850 கிடச்சிருவாங்க, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 64,000. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க, சரிங்களா? இப்போ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் ஏன் 105 டைரெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதை 100% கண்டுபிடிச்சி 5% கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அதனால் டைரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? 105% கண்டுபிடிச்சா போதும். அது இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அது டீட்டெயில்ஸ் பார்த்துவோங்க, சரிங்களா? அப்போ 64,000 × 5% இன்க்ரீஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால் 100 + 5 = 105 போட்டிருக்கேன். 3 வருஷங்கிறனால 3 தடவை போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 740.88. அடுத்த கொஸ்டின் இதே மாடல் தான். என்ன கொடுத்துட்டாங்க? அந்த நகரத்துடைய மக்கள் தொகை வந்து 100,000. ஒவ்வொரு ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை 20% குறைந்தால், போன சம்பளம் கூடிச்சு இந்த சம்பளம் குறையுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. அப்போ குறைஞ்சா என்ன பண்ணணும்? 1 lakh × 100 20 மைனஸ் பண்ணிக்கோங்க. 80/100 × 80/100 விச் இஸ் ஈக்குவல் டு 64,000. அடுத்த கொஸ்டின், பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாடலில் கேட்டிருக்காங்க. ஏயின் வருமானம் பிஏ விட 20% குறைவு, 25% குறைவு. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தோங்க, லெட் பியுடைய சேலரியை 100 ரூபான்னு எடுத்துப்போம், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து பியோட சேலரி 100 ரூபான்னு எடுத்தாச்சுன்னா ஏயோட வருமானம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பிஏ காட்டிலும் 25% குறைவு. அப்போது ஏயோட சேலரி என்னென்னு எடுத்துக்கலாம்? ₹75, சரிங்களா? அடுத்தது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன கேட்டிருக்காங்க? எனில் பியின் வருமானம்
ஏயிலிருந்து எவ்வளவு சதவீதம் அதிகம்? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்து வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஏயோடைய வருமானம் பிஏ காட்டிலும் 25% குறைவு அப்படின்னு கொடுத்துருந்தான். கொஸ்டினில் வந்து அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்கான், பிஏட சேலரி ஏலிருந்து எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாடல் சம் கேட்டாச்சுனா ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணணும், ரெண்டு பேருடைய டிஃப்ரென்ஸ் எதுக்கு போடணும், சரிங்களா? அப்போ இங்கே ரெண்டு பேருடைய டிஃப்ரென்ஸ் என்ன, 25 டிவைடட் பை, இப்போ நமக்கு எத்தனை பேருடைய சேலரி இருக்குது, ரெண்டு பேருடைய சேலரி இருக்குது, 75 இருக்குது, 100 இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், பியோடைய சேலரி யாருக்கிட்ட இருந்து அதிகம்னு கேட்டிருக்கான். ஏல இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், ஸோ ஏயோட சேலரி தான் கீழே போடணும், சரிங்களா? அப்போ 25/75 × 100 விச் இஸ் ஈக்குவல் டு 33.33%. அடுத்த கொஸ்டினும் அதே மாடல் தான், ஒருவருடைய வருமானம் வந்து 15,000 இருந்து 20,000 இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கான். சேம், ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,000, அதுக்கு மேலே போடுங்க. கீழே எதில் இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,000 இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5,000/15,000 × 100 விச் இஸ் ஈக்குவல் டு 33.33%. அடுத்த கொஸ்டின், ஒரு விருந்தில் 60 பேர் கலந்து கொண்டனர், சரி, அப்போ டோட்டல் வந்து 60, அதில் 35 பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுவாங்களாம். அதனால் நான் என்ன ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் இஸ் ஈக்குவல் டு 35 எழுதியிருக்கேன். 30 பேர் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டனர், அப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் இஸ் ஈக்குவல் டு 30. அடுத்தது, பங்கேற்றவர்களில் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால் வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் எண்ணிக்கையை காண்க. இதில் வந்து நான் சர்க்கிள் போடலப்பா, அதான் ஆக்சுவலாக ரெண்டு சர்க்கிள் வென் டயகிராம் வரைஞ்சிருப்போம், நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், கிவன் டேட்டோ அப்படின்னு நீட்டாக எழுதிட்டேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது 35 பேர், சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது 30 பேர், ரெண்டு ஐஸ்கிரீமே போத் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை எக்ஸ்னு எடுத்துட்டேன், சரிங்களா? எக்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வெண்ணிலா சாப்பிட்டவங்க மட்டும்னு பார்க்கும்போது 35 − x, சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டவங்க 30 − x, சரி? அப்போ இந்த ரெண்டு சர்க்கிள்குள்ளே கடைசியில் உள்ள அந்த மூணு டீட்டெயில்ஸ் வரும், அதாவது இக்குவேஷன் 3, 4, 5, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அந்த மூணு லைன் தான் இதுக்குள்ளே வந்துடும், அந்த டயக்ராம் வரைவோம்ல ரெண்டு சர்க்கிள் அதுக்குள்ளே வரும், சரிங்களா? இப்போது இக்குவேஷன் 3, 4, 5 இந்த மூணையும் ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், டோட்டல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும், சரிங்களா? அப்போ 35 − x ப்ளஸ் 30 − x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரென்த் 60. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குதோ 5 கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள், சரிங்களா? அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்லின்னு பார்க்கும்போது 35 − x, ஸோ எக்ஸ் எத்துக்கு எல்லாம் சப்ஸ்டி பண்ணியாச்சு, நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், 30 கிடச்சிரும், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பள்ளியில் 40% மாணவிகள் உள்ளனர். இப்போ இதிலிருந்து கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாது, அதனால் என்ன எடுத்துட்டேன், 40% × x, அதாவது இல்லை டோட்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துருக்கேன், சரிங்களா? கேர்ள்ஸ் வந்து 40%, அப்போ 40% × x. அப்போ பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, கேர்ள்ஸ் 40%னா பாய்ஸு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 60%, அப்போ 60% × x. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளை விட 40 அதிகம். இப்போ மாணவர்கள் எவ்வளவு, 60/100x இஸ் ஈக்குவல் டு மாணவிகளை விட 40 கூட, அப்போ 40/100x + 40, ஓகேவா? அப்போ கிவன் டேட்டிலேருந்து இந்த இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அடுத்த ஸ்டெப்பில் 40/100x வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிரும், ஸோ 20/100x இஸ் ஈக்குவல் டு 40. கிராஸ் பண்ணல பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன கிடச்சிரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 கிடச்சிரும், சரியாப்பா? அடுத்த கொஸ்டின், ஓகே, இதுவும் இந்த ரெண்டு டயக்ராம் போடையே தான். இப்போ ஃபஸ்ட்டு சதவீதத்தில் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து 100 எடுத்துட்டேன், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100, சரியா? ஃபஸ்ட்டு சயின்ஸில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, 30%, அப்போ 30 சயின்ஸில் ஃபெயில் ஆனது, 30. அடுத்து மேக்ஸில் ஃபெயில் ஆனது 45, ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆனது எத்தனை பேர், 25, சரிங்களா? இதே மாடலில் போனசம் நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனது கொடுக்காம நம்ம எக்ஸ்னு எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், 30 − 25 விச் இஸ் ஈக்குவல் டு 5. மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க 45 − 25 விச் இஸ் ஈக்குவல் டு 20. சரி, இப்போது அந்த இப்போ சர்க்கிள் வரைஞ்சனா எதெல்லாம் வரும், அதே மாதிரி இக்குவேஷன் 3, இக்குவேஷன் 4, இக்குவேஷன் 5, அதாவது ஃபெயில்டு இன் போர்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும், ஃபெயில்டு இன் சயின்ஸ் ஒன்லி வரும், ஃபெயில்டு இன் மேக்ஸ் ஒன்லி, இந்த மூணு மட்டும்தான் எதுக்குள்ளே வரும், இந்த வெண்டயகிராம் சர்க்கிள்குள்ளே வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ வராங்க, ஃபெயில்டு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25 + 5 + 20 இஸ் ஈக்குவல் டு 50%. அப்போது ஃபெயில் ஆனது எத்தனை சதவீதம், 50%. அப்போ பாஸ் ஆனது எத்தனை சதவீதமாக இருப்பாங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% பாஸ் ஆகிருப்பாங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு தொழிற்சாலையில்
தொள்ளாயிரம் கைபேசிகள் தயாரிக்கப்பட்டது. சரி, அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 900 போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதுறேன், அவற்றில் 15% சேதம் அடைந்தது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ மொபைல் சேதமாயிருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். டிஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் 900 போட்டாச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது, 135. அப்போ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது எவ்வளோ என்னென்னு பண்ணுவீங்க, 900 - 135 இஸ் ஈக்குவல் டு 765. அப்போ 765 வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அதில் 20% விற்கலை. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் சோல்டு மொபைல்ஸ். 20% விற்கலைன்னா அப்போ எத்தனை சதவீதம் விற்றுருக்கு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80%. ஸோ நம்ம வந்து 80% கண்டுபிடிச்சா போதுமா, அப்போ சோல்டு இஸ் ஈக்குவல் டு 80%. அப்போ 80% ஆஃப் 765 பார்த்தாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், 612 கிடச்சிரும். ஓகேவா, அடுத்த விஷயம் பார்த்தோங்க, ஒரு கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, 724 இருக்காங்க. அதில் எத்தனை பேர் வேலையை விட்டு போயிட்டாங்களாம், 25% வேலையை விட்டு போயாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், அந்த ஆஃப் கம்பெனியில் பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 25% வேலையை விட்டு போயாச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற எத்தனை சதவீதம், 75%. சரிங்களா, அப்போ நம்ம டேரெக்டாக என்ன கண்டுபிடிச்சா போதும், 75% கண்டுபிடிச்சா போதும். அப்போ 75% ஆஃப் 724 இஸ் ஈக்குவல் டு 543. ஓகேவாப்பா, அடுத்த விஷயம் பார்த்தோங்க, ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை வந்து 126800. அக்கிராமத்தின் மக்கள் தொகை முதலாண்டு 15% அதிகரிக்கும், இரண்டாம் ஆண்டு 20% என குறைந்தால், ஃபஸ்ட்டு இயர்லேருந்து 15 கூடுது, ரெண்டாவது வருஷம் 20 குறையுது. அப்போ இரண்டாண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் பார்த்தோம். அப்போது சேம் மாடல் தான், 126800 இன்டூ மொதல் வருஷம் 15 கூடுது இல்லை, அப்போ 115/100, ரெண்டாவது வருஷம் 20% குறையுது, அப்போ 80/100. இதை சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் நினைச்சிரும், 116656. அடுத்த கொஸ்டின், 40% ஆஃப், 60% ஆஃப், 32% ஆஃப் அண்ட் அமௌண்ட் இஸ் 432. வாட் இஸ் த அமௌண்ட், தமிழில் பார்த்தவங்க ஒரு தொகையில், அதாவது அந்த ஒரு தொகை இருக்குது, அந்த தொகை எவ்வளோ ரூபான்னு தெரியாது. ஸோ நான் தொகையை வந்து என்னென்னு எடுத்துட்டேன், எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், சரி சாரி ஏன்னு எடுத்துட்டேன். ஓகேவா, அப்போது இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தவங்க அதே மாதிரி அப்படி காப்பண்ட்டாலே போதும், 40% ஆஃப், அப்போ 40/100 ஆஃப்னு கொடுத்தா என்ன பண்ணிடணும், மல்டிப்ளிகேஷன். அடுத்து 60/100 இன்டூ 32/100 இன்டூ ஆஃப் அண்ட் அமௌண்ட்டுக்கு பதிலாக என்ன எடுத்துட்டேன், ஏன் எடுத்துட்டேன், விச் இஸ் ஈக்குவல் டு 432. அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமா, ஏ இஸ் ஈக்குவல் டு 432 இன்டூ 100/40, 100/60 இன்டூ 100/32. இதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சுனா நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், 5625 கிடைக்கும். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின், 45% ஆஃப் 750 -25% ஆஃப் 480. அப்போ என்ன பண்ணுவீங்க, 45/100 இன்ட்டு 480 -25/100 இன்ட்டு 480. ஃபஸ்ட்டு 45% ஆஃப் 750 பார்த்தாச்சுன்னா 337.50 கிடைக்கும், 25% ஆஃப் 480 பார்க்கும்போது 120 கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன, 217.50. அடுத்து 40% ஆஃப் ஏ நம்பர் இஸ் 30, அதாவது ஒரு எண்ணின் 40% மதிப்பு 30, அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அது என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவீங்க, 40/100x இஸ் ஈக்குவல் டு 30, அதாவது 40% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணலை பண்ணால் 30 × 100/40. இங்கே வேல்யூ கண்டுபிடிக்காங்க, ஏன்னா திரும்ப நம்ம இன்னொரு கேல்குலேஷன் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க, 150% கேட்டிருக்காங்க, 150% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 × 100/40 இன்ட்டு என்ன பண்ணால் போதும், 150% என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்டு 150/100 போட்டால் போதும், 100 கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு கிடைக்கும், 112.50. அடுத்த கொஸ்டின், ஓகே இந்த மாடல், டோட்டல் என்ன கொடுத்துட்டாங்க, 500. ஃபுட்பால் விளாடுறது 325, கிரிக்கெட் விளாடுறது 175. ரெண்டுமே விளாடாதவங்க எத்தனை பேர், 50 பேர். சரியாப்பா, ரெண்டுமே விளையாடாத 50 பேர். இப்போது இரண்டுமே விளையாடக்கூடியவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலை. அப்போ அது நம்ம என்ன எடுக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஃபுட்பால் விளாடுறது 325, கிரிக்கெட் விளாடுறது 175, ரெண்டுமே விளையாடாதது 50. அதுக்கப்புறம் உள்ளலாம் நம்மளா டேட்டாஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு விளையாட்டையுமே விளையாடக்கூடியவங்க கொடுக்கலை, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா, அடுத்தது ஃபுட்பால் மட்டும் விளாடுறவங்க, அப்போ என்ன செய்யணும், 325 - எக்ஸ். கிரிக்கெட் மட்டும் விளாடுறது 175 - எக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா நம்ம இதுவரையும் பார்க்கும்போது டோட்டல் தானே போடுவோம், இதில் டோட்டல் 500 தான், ஆனால் 50 பேர் எதுலேயுமே விளையாடலை. சரிங்களா, அப்போ இதில் டோட்டல் போடும்போது பார்த்து போடணும், பார்த்துவோங்க, 325 - எக்ஸ் +175 - எக்ஸ் +எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450 போடணும். இல்லை என்ன போட்டக்கூடாது, 500 போடக்கூடாது,
ஏன்னா 50 பேர் எதுலையுமே எதுவுமே விளையாடல சரியா அதனால இங்க 450 போட்டுருக்கேன் ஸோ இந்த இக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 எக்ஸுங்கிறது என்னது ஃபுட்பாலும் விளையாடுவாங்க கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எனில் எத்தனை மாணவர்கள் இவ்விரு விளையாட்டையும் விளையாடுகின்றனர் ஓகேவாப்பா இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 50 அடுத்த கொஸ்டின் பார்த்தோங்க 56% ஆஃப் 616 அப்போ 56/100 இன்ட்டு 616 அதனுடைய மதிப்பு என்ன கிடச்சிட்டு 344.96 அடுத்தது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 482 அது எப்படி எழுதலாம் எக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு 482 இதை பார்க்கும்போது 4.82 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க 103.96 ஸோ இதை சால்வ் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் எக்ஸ் எக்ஸோடைய மதிப்பு என்னென்னு கிடச்சிரும் 50 கிடச்சிரும் ஓகேவாப்பா அடுத்த மாடல் பார்த்தோங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 43350 இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் 15% குறையுது சரிங்களா 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போவுமே நமக்கு இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின் எப்படி இது இதே மாதிரில நான் 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன் ரெண்டுமே எப்படி கேட்டிருந்தேன் 2 இயர்ஸ் ஹென்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்டிருந்தேன் இப்போ முன்புன்னு வரும்போது நம்ம எப்படி எழுதணும் ரிவர்ஸில் எழுதணும் சரிங்களா அப்போ 43350 இன்டூ நார்மல் நம்ம எப்படி எழுதுவோம் 85/100 எழுதுவோம்ல இதில் எப்படி எழுதுவீங்க 100/85 இன்ட்டு 100/85 2 வருஷம் சொன்னால் நான் 2 தடவை போட்டிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன கிடச்சிரும் 60,000 கிடைக்கும் ஓகேவா அடுத்த 23வது கொஸ்டின் பார்த்தோங்க ஒரு தேர்தலில் 104,000 பேர் வாக்களித்தனர் அதில் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 104,000 போட்டாச்சு சரியா அடுத்தது அதில் வந்து இன்வேலிட் ஓட்ஸ் எத்தனை 2% ஸோ நம்ம இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிடும் 2% கண்டுபிடிச்சிங்கன்னா 2080 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு சரிங்களா அப்போது வேலிட் ஓட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணிட்டா போதும் டோட்டல் ஓட்ஸ்லேருந்து இந்த 2080 மைனஸ் பண்ணிட்டா போதுமா அப்போது 101920 செல்லக்கூடிய ஓட்டு வந்து 101920 அப்படின்னு கிடைக்குது அதில் என்ன கொடுத்துட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு 55% ஓட்டு வாங்கியிருக்காருல அவர் தான் வின் பண்ணியிருக்காரு அவர் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இதுதான் கொஸ்டின் சரியா அப்போது ஃபேவர் கேண்டிடேட் ஓட்ஸ் அதாவது வின் பண்ணவர் வாங்கிய ஓட்டுகள் எவ்வளவு அவர் 55% ஓட்டு வாங்கியிருக்காருன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் ஸோ 55% ஆஃப் 101920 இஸ் ஈக்குவல் டு 56056 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவாப்பா அடுத்த கொஸ்டின் பார்த்தோங்க 1 முதல் 70 வரை உள்ள எண்களில் அதன் 1ஆம் இலக்கத்தில் 1 அல்லது 9 என இருக்கும் எண்கள் எத்தனை சதவீதம் என காண்க ஓகே ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை 1லேருந்து 70 வரைக்கும் மொத்தம் 70 நம்பர் சரியா அடுத்தது அதனுடைய யூனிட் டிஜிட் 1ஆம் இலக்க எண் அதை என்ன சொல்கிறாங்க 1, 9, 11, 19, 21, 29 இப்படி போயிட்டுருக்கக்கூடிய நம்பர்ஸ் இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 9, 11, 19 அப்படி போகும்போது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 14 நம்பர் இருக்குது அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா மொத்த மதிப்பு தூக்கி கீழே போடணும் மொத்த மதிப்பு என்ன 70 கொஸ்டினில் கேட்டிருக்கிறது எத்தனை நம்பர் 14 அதையும் மேலே போட்டுக்கோங்க 14/70 இன்ட்டு 100 பார்க்கும்போது 20% ஓகேவாப்பா லாஸ்ட் கொஸ்டின் ஒரு எண்ணின் 75% 75 கூட்டும் போது விடையாக அதே எண் கிடைக்கிறது எனில் அவ்வெண்ணை காண்க அப்போ 75% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 75% கூட என்ன பண்ணுறாங்க 75 ஆட் பண்ணும்போது அதே எண் கிடைக்கிறது இப்போ நம்ம வந்து அந்த நம்பர் என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஸோ 75/100x ப்ளஸ் 75 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும் மைனஸ் எக்ஸ் 75 அங்கே போகும்போது -75 ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது எக்ஸோட மதிப்பு என்னென்னப்பா கிடைக்குது 300 கிடைக்கும் ஓகேவாப்பா